சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது நாய்கரியா அப்படின்னு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வராங்க ஜோத்பூர்ல இருந்து மன்னார்குடி செல்லும் விரைவு ரயில் சென்னை எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷனை வந்தடைஞ்சிச்சு அந்த ரயில்ல அழுகிய இறைச்சி கொண்டு வரப்பட்டுள்ளதா உணவு பாதுகாப்பு துறைக்கு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு அதன் அடிப்படையில மாநகராட்சி அதிகாரிகளுடன் சென்ற உணவு பாதுகாப்பு துறையினர் பார்சல்கள் வைக்கப்படும் இடத்துல சோதனை மேற்கொண்டிருக்காங்க அதுல அஞ்சுக்கும் மேற்பட்ட பெட்டிகள்ல ஆயிரத்தி எட்நூறு கிலோ இறைச்சி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அது நாய்கறியா இருக்கலாம் அப்படின்னு சந்தேகித்த அதிகாரிகள் அவற்றில் சில துண்டுகளை பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருந்தாங்க நாயகிரி வந்ததால் சந்தேகிக்கப்படும் பார்சல் கரி விற்பனை செய்து வரும் அப்துல் ரஷீத் முகமது ரபி உள்ளிட்ட நால்வருடைய பேரில் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு இது தொடர்பா விளக்கமளித்த கறி விற்பனையாளர் தாங்கள் ஆட்டுக்கரிய வாங்குறதுக்காக தான் ஆர்டர் கொடுத்த நிலையில அந்த பார்சல்ல சந்தேகத்திற்குரிய கறி இருப்பதா தெரிவிச்சிருக்காங்க தங்களுடைய ஆட்டுக்கறிக்கு ஆர்டர் அளித்ததுக்கான ஆவணங்கள் இருக்கிறதா கூறும் கறி உரிமையாளர்கள் இதுக்கு பின்னால யாரோ சதி செஞ்சிருக்காங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க இதற்கிடையே நேத்து வந்த புகைப்படங்கள் மூலமா அந்த கறி நாய்கறி தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும்படியா இருந்துச்சு ஆனா இப்ப வர செய்திகள்ல தொடர்ச்சியா அது என்ன கறினே தெரியல சந்தேகத்திற்குரிய கறியா இருக்கு அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்றதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் பலருக்கும் பல குழப்பத்தை உண்டாக்குது அதுல இருக்கிறது நாய் கறி தான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வேற ஏதோ காரணங்களுக்காக அது நாய் கறி இல்ல அப்படிங்கிற மாதிரி மூடி மறைக்கிறதாவும் பலர் தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க இதை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஃப்ரூட் மிக்சர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க